ஹாய், ஹலோ, வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சின்னதாக தக்காளி, ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், இது வந்து நைட் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நைட் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானே ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு நாலு பட்டை, நாலு கிராம்பு, ரெண்டு துண்டு பட்டை, இது ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இது கூட கீழே வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டதுங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எங்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. ஸோ வந்து இப்போ ஒரு கப்பு வெங்காயம் இல்லை இல்லாமல் கட் பண்ணது, நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் பவுல் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது இப்போ நல்லா பச்சை வசனம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து பொடியாக இருக்கு தக்காளி ஒரு மூணு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கி சுருண்ட வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா இப்போ இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் வதங்கிறதுக்காக மட்டும் அதுக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி வைங்க. தக்காளி நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லிட்டை போட்டு மூடி வைங்க. அதை ஸோ நல்லா ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா தண்ணி ட்ரைன் ஆகிடுச்சு, நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மறைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இல்லை, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மிக்சி ஜாரை நல்லா கழுவி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ திக்காக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த திக்னஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்னஸ் எனக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டோம். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வைக்கல. ஸோ அதனால் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நீ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது. ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோ உப்புலாம் சரியாக இருக்கான்னு. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். லிட்டை போட்டு மூடிடலாம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு போட்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.